எல்லா புகழும் இறைவனுக்கு இன்றைக்கி சினிமா நியூஸில் நம்ம பார்க்க போகிற படம் நைன்டி சிக்ஸ் அதுதான் ஆகி ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க ஆமாம் இன்னையோட மூணு வருஷம் ஆகுது ஸோ தேர்ட் இயர் செலப்ரேஷன் வந்துட்டு நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சரி அந்த படத்தை செலப்ரேஷன் சொல்லி உடனே எனக்கு ஞாபகம் அந்த ஒரு விஷயம் சரி அதை உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தில் வந்துட்டு இது பெரிய அளவில் வந்துட்டு ஒரு பேசப்பட்ட படம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவங்க வந்துட்டு துபாயில் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க துபாய் கல்யாணம் பண்ணிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட சந்தோஷமாக ஜாலியாக இருக்கிறாங்க ரெண்டு குழந்தைங்க இருக்குது லைஃப் நல்லா தான் போயிட்டுருக்குது இப்போ வரைக்குமே இது நான் சொல்கிற இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்து ரொம்ப வருஷமாக நடக்கிற ஒரு விஷயம் தான் இப்போ வரைக்கும் அவங்க லைஃப் நல்லா தான் போயிட்டுருக்கு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை லீவில் வருவாங்க அவங்க மட்டும் வருவாங்க அவர் வரமாட்டார் இங்கே வந்து அப்பா அம்மாவை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய பழைய காதலை என்ன ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடுன்னு சொல்லிட்டு ஒரு நாலு நாள் ஜாலியாக தங்கிட்டு ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணிவிட்டு அவங்க திரும்பி ரிட்டன் துபாய்க்கு போயிடுவாங்க இவர் வீட்டுக்கு போயிடுவார் ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு காதல் தான் என்ன மாதிரி காதல்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஸோ இப்படியே சில பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க இது இதுதான் ரியல் லைஃப்புங்கிறது ரியல் நிஜமான வாழ்க்கை யதார்த்தமான வாழ்க்கைங்கிறது இது தான் இந்த நைன்டி சிக்ஸ் கதை பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்படியே அகைன்ஸ்டாக இருக்கும் அகைன்ஸ்டே சொல்லலாம் ஒரு கற்பனையான ஒரு கதைன்னு சொல்லலாம் ஸோ அதில் என்ன கேட்டிங்கன்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் திரிஷா வந்துட்டு அவருடைய லவ்வரை மீட் பண்ணுவாங்க விஜய் சேதுபதியை அப்படியே அது ஒரு கான்வர்சேஷன் போவோம் ஒரு நாள் ஃபுல்லாக அதுக்கப்புறம் கிளம்பி போயிடுவாங்க அப்படின்னு வந்துட்டு ரொம்ப காமெடியான ஒரு கதையை தான் சொல்லியிருப்பாங்க ஏன்னா அதுக்காக தான் முதல்ல உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயம் சொன்னது ஸோ அந்த படம் வந்துட்டு பெரிய அளவில் செலிப்ரேட் பண்ணாங்க அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி சேதுபதியோடைய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் அவர் கரியரில் ஒரு முக்கியமான படம் அப்படின்னா இந்த படம் நிச்சயமாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா த்ரிஷாவுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய என்ட்ரியை வந்துட்டு கொடுத்த படம் அதுக்கப்புறம் ஒன்றும் அவங்க படமும் ஒன்றும் நடிக்கல இந்த படம்னு சொல்லி சொல்லலாம் ஸோ எனக்கு இந்த படத்தில் ஞாபகம் வந்த விஷயம் என்ன அப்படின்னா இந்த படத்தில் திரிஷா வந்துட்டு ஒரு பாட்டு ஒன்று பாடுவாங்க இளையராஜா சாங் ஒன்று அந்த பாட்டை வந்துட்டு பெரிய சர்ச்சையாச்சு ஆக்சுவலாக நடந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பாட்டை அவங்க வந்துட்டு முறைப்படி அந்த ரைட்ஸ் யார் யார்கிட்ட வந்து ரைட்ஸ் இருந்துச்சோ அவங்கக்கிட்ட பேசி இந்த பாட்டை வாங்கி தான் அவங்க வந்து படத்தில் பாடியிருப்பாங்க டைரக்டர் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பார் நல்லா புரிகிற மாதிரி சொல்லணும்னா இளையராஜா மியூசிக்கே பண்ணியிருந்தாலும் அந்த ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓ ஆடியோ கம்பெனி கொடுத்துருவாங்க அவங்க கிட்டே கேட்டு தான் வேறு யாரும் அதை வந்துட்டு யூஸ் பண்ண முடியும் இல்லைன்னா ஸ்ட்ரைக் வரும் நம்ம யூடியூப்லேயே கூட நம்ம யூடியூப்லாம் இருக்கிறவங்களுக்கு தெரியும் யூஸ் பண்ண முடியாது ஏன்னா இருந்து ஸ்ட்ரைக் வரும் அதை வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா இளையராஜா கொடுக்க முடியாது யார் அந்த ஆடியோவுடைய ரைட்ஸ் வச்சிருக்கிறாங்களோ அவங்க தான் வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்க முடியாது இது உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் ஆனால் இளையராஜா ஒரு வார்த்தை விட்டார் பேட்டியில் இப்போ என்ன பேட்டி வந்த பேட்டியில் அவர் கேட்டது என்ன கேட்டால் இந்த இன்றைக்கும் உங்களுடைய குவாட் பேசப்படுது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கேட்டதுக்கு இசையமைப்பாளர் வந்துட்டு ஆண்மை இல்லாத செயல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையோட போயிட்டு ஒட்டுமொத்த பத்திரிக்கையாளரும் சரி இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் சரி நல்லா பம்படிச்சு விட்டாங்க இளையராஜாவை அதோட சரி அதுக்கப்புறம் வாய் திறக்கவே இல்லை அப்படி பார்த்தோன்னு வச்சிங்களேன் அவர் அந்த வார்த்தையை கூடாது தான் ஏன் அப்படின்னா ஆரம்ப கால இளையராஜா கா நிறைய பாடல்கள் பார்த்தீங்கன்னா ஹிந்தியிலேருந்து காப்பி அடித்து தமிழில் வந்து பாட்டு போட்டிருப்பார் நிறைய இசை எடுத்திருப்பார் பிரியா நீங்கள் கேட்டவை நிறைய படம் சொல்லலாம் இப்போ எனக்கு டைம் இல்லை ஸோ சொல்ல முடியாது ஒன்றும் இல்லை நீங்கள் போய் யூடியூப்பில் போயிட்டு இளையராஜா காப்பி பேசு சாங்குன்னு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் கொண்டு வந்து கொட்டோம் அந்த மாதிரி இளையராஜாவுமே இன்ஸ்பயர்னு சொல்கிறாங்க அதை காப்பி பேஸ்ட்னு சொல்கிறாங்க இன்ஸ்பயர்னு சொல்லிக்கிறாங்க ஏன்னா இளையராஜாவே வந்துட்டு தேவர் மகன் சாங் வந்துட்டு நான் ஹிந்தியிலருந்து தான் எடுத்தேன் அப்படின்னு அவர் எஸ்பி பி பாலசுப்ரமணியன் கமலஹாசன் எல்லாருமே பல மேடைகளை சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஒரு இசை பிடிச்சிருக்குது அதை இன்னொரு இதுலேருந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சாதாரணமான விஷயம் தான் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற பல இசையமைப்பாளர்கள் அனிருத்னா எடுத்துக்கிட்டோம்னா நிறைய படம் அவரை போட்ட ஒரு பத்து படம் பத்து படத்துலேயும் பார்த்தீங்கன்னா பல கண்ட்ரியோட பாட்டெல்லாம் இருக்கும் விஜய் ஆண்டனோடய பல பாடல்கள் பார்த்திங்கன்னா மராத்தி குஜராத்தி குஜராத்தில்தான் எடுத்துருக்கிறாரு அது நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இளையராஜா வந்துட்டு ஆண்மையற்ற செயல்னு சொன்னது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையாச்சு பெரிய இஷ்யூ ஆச்சு ஸோ அதுதான் ஞாபகம் வந்தது ஜஸ்ட் அதை ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற தான் வேற ஒரு நல்ல தகவல் வேறு ஒரு சினிமான சந்திக்கிறேன் எல்லா புகழும் எரியோ